வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். அணைக்கரை கீழணையில் இருந்து தண்ணீர் திறப்பு. TNAU விவசாய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி குறித்த பயிற்சியை நடத்துகிறது. நவராத்திரியை முன்னிட்டு கதர் வாரியம் சார்பில் கொழு பொம்மை கண்காட்சி விற்பனை தொடக்கம். குறுணை அரிசி ஏற்றுமதிக்கு செப்டம்பர் 30 வரை அனுமதி மத்திய அரசு. பண்டிகைகளை முன்னிட்டு கோஆப்டெக்ஸின் விற்பனை கண்காட்சி ஏற்பாடு. செய்திகள் வாசிப்பது தெய்வவிந்தியா தங்கதுரை. இன்றைய விரிவான செய்திகள். கடந்த திங்கள் 19 அன்று முதல் சம்பா சாகுபடிக்காக அணக்கரை கீழணையில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்தார் வேளாண் துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம். மேலும் இது குறித்து அவரின் பதிவில், இதன் மூலம் 1,31,093 ஏக்கர் நிலங்கள் சம்பா சாகுபடி செய்ய பயன்படுவதோடு வீராணம் ஏரி மற்றும் செத்தியாத்தோப்பு அணைக்கட்டுகளில் நீர் தேக்கப்பட்டு சுமார் 120 கிராமங்கள் நிலத்தடி நீர் உயரவும் வழிவகை செய்யவும் பயன்படுகிறது என தெரிவித்தார். தமிழக விவசாயிகள், பெண்கள், இறுதி ஆண்டு மாணவர்கள், பட்டதாரிகள் மற்றும் இளைஞர்கள் நலனுக்காக வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்குநரகம் 5 நாட்கள் வேளாண் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பயிற்சியை நடத்துகிறது. விவசாய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நடைமுறைகள், தயாரிப்பு தேர்வு, ஆவணங்கள், தளவாடங்கள், சந்தைப்படுத்துதல், ஆதாரம் மற்றும் விவசாய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியின் அனைத்து முக்கிய பகுதிகளிலும் இப்பயிற்சி கவனம் செலுத்தும். பயிற்சியானது 2022 செப்டம்பர் 26 முதல் 30 வரையில் TNAU வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்குநரகத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது. பதிவு செய்வதற்கு திரையில் காணப்படும் முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யவும் அல்லது தொலைபேசி 0422661311 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியம் சார்பில் ஆண்டுதோறும் நவராத்திரியை முன்னிட்டு சென்னை குறளகத்தில் கொழு பொம்மை கண்காட்சி மற்றும் விற்பனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் கொழு பொம்மையுடன் கலைநயமிக்க மதிப்பு கூட்டப்பட்ட மண்பாண்டங்கள் மற்றும் பீங்கான் பொருட்களின் விற்பனை கண்காட்சியும் நடத்தப்படுகிறது. இந்த விற்பனை மற்றும் கண்காட்சியை கைத்தறித்துறை அமைச்சர் R.காந்தி நேற்று தொடங்கி வைத்தார். குழு பொம்மை காதி கோல்டு என பெயரிடப்பட்ட சிறுதானியங்கள் விற்பனைக்கு அறிமுகம் செய்தார். சிறுதானியங்களான திணை, சாமை, கேழ்வரகு, குதிரவாளி, வரகு மற்றும் மூங்கில் அரிசி உள்ளிட்டவற்றை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து காதி கோல்டு என்ற பெயரில் 1/2 கிலோ கொள்ளளவு கொண்ட பாட்டில்களில் நிரப்பி விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சிவகங்கை மாவட்டம் கண்டனூர் அழகில் உற்பத்தி செய்யப்பட்ட புதிய ரக காதி திரவ சலவை சோப்பு எனும் புதிய சலவை சோப்பும் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. அரிசி ஏற்றுமதியில் உலக அளவில் சீனாவுக்கு அடுத்து 2வது இடத்தில் இந்தியா உள்ளது. உலக அரிசி வர்த்தகத்தில் 40% இந்தியா கொண்டுள்ளது. நடப்பு சம்பா பருவத்தில் சாகுபடி பரப்பு குறைந்துள்ளதால் 1 கோடி முதல் 1.2 கோடி டன் வரை அரிசி உற்பத்தி குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே உள்நாட்டில் பற்றாக்குறையை தடுக்கவும் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் மத்திய அரசு பாசுமதி அல்லாத அரிசிகளின் புழுங்கல் அரிசி தவிர ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் வகையில் 20% ஏற்றுமதி வரி விதித்தது. இதைத் தொடர்ந்து உடைந்த அரிசி குறுனை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு முற்றிலும் தடை விதித்தது. இந்த உத்தரவு கடந்த 10ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இருப்பினும் தற்போது சில நிபந்தனைகளுடன் குறுனை அரிசி ஏற்றுமதிக்கு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என உணவு மற்றும் பொது விநியோகத்துறை செயலாளர் சுதான்ஷு பாண்டே தெரிவித்துள்ளார். பண்டிகைகளை முன்னிட்டு கோஆப்டெக்ஸின் விற்பனை கண்காட்சி ஏற்பாடு. இன்று புதுதில்லியில் வைகை எனப்படும் தமிழ்நாடு இல்லத்தில் கோஆப்டெக்ஸின் தசேரா மற்றும் தீபாவளி பண்டிகை சிறப்பு விற்பனை கண்காட்சியை தமிழ்நாடு அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி திரு AK.S. விஜயன் அவர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு இல்லம் கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் தலைமை உள்ளூரை ஆணையர் முனைவர் அதுல்யா மிஸ்ரா, உள்ளூரை ஆணையர் திரு ஆஷிஷ் சட்டர்ஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். வரும் 24ஆம் தேதி வரை இந்நிகழ்ச்சி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விவசாயம் சார்ந்த தகவலுக்கு கிருஷி ஜாகரன் வலைதளத்தை தொடர்ந்து பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.